ஹலோ நண்பா, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட்பே அப்ளிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தா ஒரு ஃபியூச்சரில் இப்போ ஒரு லிமிடேஷன் கொண்டு வந்திருக்காங்க நண்பா. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறேன்பா. ஓகேங்களா? அதாவது அது என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் போஸ்ட்பே ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டு பில் பே பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கேஷ்பேக் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன் நண்பா, நீங்கள் போய் செக் பண்ணிக்குவாங்க. அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்கள் கிரெடிட் கார்டு பில் பே பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல 1% ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க, அதுக்கப்புறம் 0.5 ஆச்சு, இப்போ 0.4% ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? நண்பா, இப்போ சேம் அதே பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க கேஷ்பேக்காக, பட் இப்போ சேஞ்சஸ் வந்து இதில் இல்லை. அதாவது எத்தனை ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த கேஷ்பேக் வந்து உண்மையில் எவ்வளோ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒரு லைவாக வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். அந்த கேஷ்பேக் அப்படிங்கிற டேப் ஓப்பன் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ எனக்கு வந்து கிரெடிட் கார்டு பில் பே பண்ணதுக்கு எனக்கு கிடச்ச கேஷ்பேக் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 120 rupees வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த January 24th, அதுக்கப்புறம் January 7th பார்த்தீங்கன்னா 188 rupees. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட கிரெடிட் கார்டு பில்லு பே பண்ணுறதுக்கு அவங்க எனக்கு கொடுத்த ஒரு கேஷ்பேக் தான். ஓகேங்களா? ப்ரீவியஸாக அவங்க ப்ரொவைட் பண்ண அந்த பர்சன்டேஜுக்கு இப்போ கொஞ்சம் கம்மி அப்படின்னாலும், இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு பில் பே பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அதர் அப்ளிகேஷன் கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் தான் கொடுத்துட்ருக்காங்க நண்பா. ஓகேங்களா? அதில் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இப்போ வந்து இவங்க வந்து எவ்வளோ ட்ரான்சாக்ஷனுக்கு மட்டும் இவங்க வந்து கேஷ்பேக் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் நண்பா. இந்த நீங்கள் போஸ்ட்பே ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டு பில் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுடைய போஸ்ட்பே அப்ளிகேஷனுக்குன்னு சொல்லி உங்களுக்கு லிமிட் கொடுத்துருப்பாங்க, அந்த லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பில் பே பண்ணணும். கீழே போஸ்ட்பே லிமிட் அப்படின்னு தான் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் அதர் மோட் அப்படின்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த மோடில் பே பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த மோட் சூஸ் பண்ணி பே பண்ணலாம். இந்த இடத்துல டிஸ்பிளே அது பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க சொல்லியிருக்கிற ஒரு புது டேம்ஸ். அதாவது நீங்கள் உங்கள் இந்த போஸ்ட்பே ஆப்பில் பர் மந்த்துக்கு நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு 5 ட்ரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 0.4% கேஷ்பேக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நண்பா. இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்பே ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 5 ட்ரான்சாக்ஷனுக்கு அப்புறமா நீங்கள் பே பண்ணுற எந்த ஒரு கிரெடிட் கார்டு பில்லுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் இருக்காங்க நண்பா. ஓகேங்களா? அதனால் நீங்கள் தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இதுக்குமே நீங்கள் புத்திசாலித்தனமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அதாவது பெரிய வேல்யூ இருக்கிற மாதிரி கிரெடிட் கார்டு பில்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் பே பண்ணிக்கோங்க நண்பா. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இவங்க கொடுக்குற அந்த கேஷ்பேக் வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். நண்பா, இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபியூ மந்த் பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் அவங்க டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 ட்ரான்சாக்ஷனுக்கு அப்புறமே எனக்கு கேஷ்பேக் எனக்கு கிடச்சிதான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இப்போ 5 ட்ரான்சாக்ஷனுக்கு அப்புறமும் அவங்க பே பண்ணுறதில்ல, உங்கள் லைவாகவே அதை ஷோ பண்ணுற பாருங்கள். அதாவது நான் வந்து கிரெடிட் கார்டு பில் பே பண்ண அந்த ட்ரான்சாக்ஷன் டீடைல் காமிக்கிற பாருங்க நண்பா. ஓகேங்களா? அதாவது இந்த மந்த் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 6 பேமெண்ட் வந்து இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 5 ட்ரான்சாக்ஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கேஷ்பேக் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இதுதான் என்னோட 5th ட்ரான்சாக்ஷன் இந்த மந்தில். இதுக்கு பார்த்தீங்கன்னா 120 rupees வந்து எனக்கு கேஷ்பேக் கிடச்சிது 30,000 rupees. உண்மையிலேயே வந்து இவங்க கொடுத்த கேஷ்பேக் வந்து உண்மையிலேயே ஒரு ஒர்த்துது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இந்த 6th ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5,000 rupees நான் பே பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த 6th ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கேஷ்பேக்குமே அவங்க ப்ரொவைட் பண்ணல. அதாவது அவங்க ரூல் வந்து இப்போ வந்து கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய அமௌண்ட் இருக்குது பாருங்கள், பெரிய அமௌண்ட் இருக்கிற உங்களுக்கு கிரெடிட் கார்டு பில்லை மட்டும் நீங்கள் ப்ரீவியஸாக அட்வான்ஸாக பே பண்ணிடுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த கேஷ்பேக் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நண்பா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நான் இப்போ என்ன ஒரு பெரிய ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸுக்கு ஒரு 58,000 சம்திங் வந்து நான் பே பண்ணியிருக்கேன் நண்பா. ஓகேங்களா? இந்த 58,000 நான் பே பண்ணதுக்கு எனக்கு எவ்வளோ கேஷ்பேக் எனக்கு கிடச்சாடுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 234 rupees வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்காக கிடச்சிது. அதாவது நம்ம யூஸ் பண்ண யூட்டிலைஸ் பண்ண கிரெடிட் கார்டு பில்லு தான் பே பண்ணுறோம் நண்பா. ஓகேங்களா? அதுக்கு இவ்வளோ கேஷ்பேக் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு என்னுடைய ஒப்பீனியன். ஓகே நண்பா, இந்த வீடியோ எவ்வளோதான்பா. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அது நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.